வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய தொழில் நுட்பம் சார்ந்த பணிகளுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேசப்போகிறோம். இந்திய ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்புகளை பெறுவது எப்படி, அதற்கான நுணுக்கங்கள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக சென்னையில் பிரபலமான த பெஸ்ட் லேர்னிங் சென்டர் என்கின்ற நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு சையத் நூர் முகமது அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ உங்களை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் சார். ஸோ ஆக்சுவலாக என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் அண்ட் பிஎஸ்டி இன் மேத்தமெட்டிக்ஸ். தென் வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக யூபிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கேன். ஸோ கூடவே வந்து நிறுவனமும் வந்து 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஸ்பெஷலி ஃபார் ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ மேஜராக நாங்கள் வந்து ரிசல்ட் ரீசெண்ட் இயர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ மூணு விஷயம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முக்கியமானது. ஒன்று வந்து கோச்சிங், இன்னொன்று ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு வந்து முக்கியமானது. ஸோ இது மூணுமே வந்து எந்த நிறுவனம் கரெக்டாக எக்ஸலண்ட்டாக தராங்களோ, ஸோ அந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கலாம். ஸோ அந்த அது வந்து நாங்கள் எப்போவுமே வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவோம். இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கிறதுனால தான் ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியுது இல்லையா, உங்கள் மாணவர்கள் வாயிலாக இல்லையா சார்? சரி சார், சந்தோஷம் சார். சார், இப்போ நாம் கடந்த வாரம் பேசியதன் தொடர்ச்சியாக சொல்கிறேன் சார். இப்போ இந்திய ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள் என்னென்ன சார் இருக்கு? தொழில்நுட்பம் அப்படின்னா டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டெக்னிக்கல் போஸ்டிங் பொறுத்தவரையில் ஆர்ஆர்பி ஜே, ரயில்வேஸ் ஜேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம், ஸோ அது ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு சொல்லுவாங்க. ஸோ ரயில்வேஸ் பொறுத்தவரை ரெண்டு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர்ஆர்பி ஜே அண்ட் ஆர்ஆர்பி ஏஎல்பின்னு சொல்லலாம். இது இரண்டே இரண்டாக இருக்குது, அதாவது ரயில்வேல இது இரண்டே இரண்டு பதவிகள் மட்டும்தான் இருக்குங்களா? ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், இரண்டே ரெண்டு பதவிகள் மட்டும்தான் இருக்கா? ஆர்ஆர்பி ஜேஇன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்தவரை ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 13,847 போஸ்டிங்ஸ் வருது. நியர்லி 14,000 சொல்லலாம் ஆர்ஆர்பி ஜேஇக்கு. எவ்ரி இயர்? ஆமாங்க, எவ்ரி இயர். சரிங்களா, போஸ்டிங்ஸ் வருது. இந்த ஜேஇயில் வந்து எல்லாருமே ஜேஇன்னு மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ இது இல்லாமல் அதில் வந்து டிஎம்எஸ் சொல்லுவாங்க, டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் சொல்லுவாங்க, அப்புறம் சிஎம்ஏ, கெமிக்கல் மெட்டீரியலஜிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்டும் ஆட் ஆகி தான் வருது ஆர்ஆர்பி ஜேயில. ஸோ அதை பற்றி மேஜராக பேச மாட்டாங்க, ஆனால் அந்த ரெண்டு போஸ்டிங்ஸும் அந்த ஆர்ஆர்பி ஜேயிலேயே வருது. ஸோ அதுக்கு தனி போஸ்டிங்ஸும் வருது, வேகன்சிஸும் அதுலேயே இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனும் சேம், என்ன ஆர்ஆர்பி ஜேஇக்கு குவாலிஃபிகேஷன் சேம் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு எல்லாருமே பிரபலமாக பேசுவாங்க, ப்ளஸ் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அண்ட் டெக்னீஷியன். ஸோ அதுலேயும் ரெண்டு வேகன்சிஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 70,000 வேகன்சிஸ் வந்து ஒன் இயர்க்கு எதிர்பார்க்கலாம். 70,000 ஆமாம், எவ்ரி இயர் வேலை வாய்ப்புகள் அதுலேருந்து வருது. ஓ, அதாவது மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனம் இல்லைங்களா, டெக்னிக்கல், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள் இல்லையா? சரி, இப்போ இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வயது வரம்பு இல்லை கல்வி தகுதி என்னவா இருக்கணும் சார்? டெக்னிக்கல் படிச்சிருக்கணுமா? நிச்சயமா, வயது வரம்பு அதாவது ஏஜ் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் சொல்கிறது பொறுத்தவரையில் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஸோ 18 to 28 இயர்ஸ், 28 வயசு இருக்கும் அங்கே இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ப்ளஸ் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதே வந்து ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா ஏஜ் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇக்கு, ஜேஇ அண்டு சிஎம்ஏ டிஎம்எஸ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து வயது வரம்பு அதாவது ஏஜ் லிமிட் ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் தராங்க சென்ட்ரல் பாடியிலேருந்து. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசிக்கு, 3 இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. இதில் இன்னொன்று இருக்குது, டிசேபிலிட்டி பீப்புள், இப்போ ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, டிசேபிலிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி இருக்காங்க பீப்புள் இருக்காங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதே வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மோர் தென் 10 இயர்ஸ். சார், இப்போ இந்த வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இது எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
பொதுவாக வந்து சோஷியல் மீடியாலேயே வந்து வேகன்சிஸ் நிறைய வந்து தெரிஞ்சிடும். ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு கடையிலேயே இந்திய ரயில்வே துறையில் வேலை வாய்ப்புகள்னு அப்ளிகேஷன் கடையில் விற்பாங்க, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது? ஸ்பெஷலி அவங்க பார்க்கணும் அப்படின்னா rrbchennai.gov.in அதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்லேயும் அவங்க பார்க்கலாம். rrbcdg.gov.in இந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ rrbchennai.gov.in rrbcdg.gov.in வணக்கம். சொன்னாங்களா அந்த வெப்சைட்ல பாக்குறேன் சார், எனக்கு அதுல பிரச்சனை. இப்ப அவங்க சொல்றது வந்து வேகன்சி வந்து இயர்லி இயர்லி வருதுன்றாங்க, பட் ஆனா 2019 அப்புறம் ஒண்ணும் வேகன்சியே வீக்லியே சார். என்டிபிசி 2019 போடுது. ஹலோ, சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க சார். சார், அவங்க சொன்னாங்களா சார், ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து வேகன்சி வந்து இயர்லி இயர்லி அப்டேட் பண்றாங்க. பட் ஆனா 2019 அப்புறம் வேகன்சி எதுவுமே வீக்லியே சார். அவங்களுடைய கேள்வி வந்து நல்ல கேள்வி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நடுவில் 2019 அப்புறம் வந்து இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட்ல நடத்தணும் அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் தேவை நடத்துறதுக்கு. இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து லாக்டவுன் போயிட்டு இருக்கும் போது சென்டர்ஸ் அவைலபிளா இருக்காது, நிறைய இஷ்யூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் முடிச்ச பிறகு தான் நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ வந்து ஜேஇக்கான CBT 1 முடிஞ்சு CBT 2க்கான ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 1, 2021 மேலே எதிர்பார்க்கலாம் CBT 2க்கான ரிசல்ட். ஏஎல்பிக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா சார், இப்போ 19ல நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஆமாங்க, 20ல இல்ல, 19ல இருந்துச்சு, அதான் process முடிஞ்சது. 20ல இல்ல, இப்ப 21 1 இயர்ல நடுவுல இல்ல. அந்த 1 இயரும் சேர்த்து இப்ப வருகிற நோட்டிபிகேஷன்ல வந்து கூடுதலான பதவிகளுக்கான எதிர்பார்க்கலாம், நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஆமா இல்லங்களா சார். சரிங்க சார், அடுத்த காலர் பாத்துறோம் சார். வணக்கம், வெற்றி வழிகாட்டி நிகழ்ச்சி சார். வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையில இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சார்? சார் ஐயனார் சார். ஐயனார், உங்க கேள்வி என்ன சார்? அதுக்கும் அதேதான் இருக்கும். ஸோ இனிமே வரக்கூடிய நாட்களில் அதை எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா 2022 வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே அவங்க எதிர்பார்க்கலாம் வேகன்சிஸ். ஓகே குட், இன்னொரு கால் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றி வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார். சார் லைன்ல இருக்க சொல்லிருக்கீங்க என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. கடலூர்ல இருந்து பேசுறேன் சார், ஆர்கே கமலேஸ்வரன். குட் கமலேஸ்வரன், உங்க கேள்வி என்ன? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் சார், எனக்கு ரயில்வேல அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? சார் சொல்லுவாங்க சார், இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்கான வாய்ப்புகள் எந்தெந்த பதவிகளில் போகலாம் அப்படிங்கிறாங்க சார். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரினா கூடவே பிசிக்ஸும் சேர்த்து படிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும்தான் அப்படின்னா நீங்க வந்து எம்எஸ்சி வச்சு பண்ண முடியாது. பட் உங்களுடைய வந்து 12th வச்சு அப்ளை பண்ணலாம், ரயில்வே துறையில அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி வச்சும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்டிபிசி எக்ஸாம் இருக்குது, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதுக்கு 10th or degree வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து என்டிபிசியில் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வாய்ப்புகளை வந்து பெறலாம். குட், இன்னொரு கால் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்கள் பேர் என்ன சார்? நான் சரவணன் சார், ஆக்சுவலாக பண்ணுறேன் நான். குட்ங்க, சொல்லுங்க சரவணன், உங்கள் கேள்வி என்ன? என் பையன் 10th முடிச்சிருக்கான் சார், அவனுக்கு வந்து இப்போ ரயில்வேல வந்து இந்த டிரைவர் இருக்குல்ல சார், இந்த டிரைவர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன மாதிரி போஸ்ட் அப்ளை பண்ணலாம், இல்ல என்ன படிக்கணும்? 10th முடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்களா? ஆமா, 10th கம்ப்ளீட்டடு. அவனுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டிரைவிங் போற மாதிரி, அந்த டிரைவர் ஆகணும், ட்ரெயின் டிரைவர் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு எப்படி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன மாதிரி கோர்சஸ் படிக்க வைக்கணும், ஃபியூச்சர்ல ஏதாவது கோர்சஸ் எதுவும் ஸ்பெஷலா எடுத்து படிக்க வைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா?
ஆமாம். ஸோ அதுக்கு முடிச்சிருக்காப்புல சார். ஆமாம். ஸோ அவங்க வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஆகலாம். ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஆனாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற பொசிஷன்ஸில் அவங்க போகலாம். டென்த்து குவாலிஃபிகேஷன் போதுமானது சார். இல்லை, டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு பண்ண முடியாது, ஹையர் குவாலிஃபிகேஷன் தேவை. ஸோ அவங்க வந்து டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து தென் டிகிரி. டிகிரி வந்து இப்போ பிஇ, டிப்ளமோ அல்லது வந்து இந்த மாதிரியான போஸ்ட், இந்த மாதிரியான டிகிரிஸ் அவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை, எனக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து பியூர்லி ஃபார் டிரைவர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் போகணும் அப்படின்னா டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பேக்ரவுண்டில் அவங்க படிக்கணும். படிக்கணும். ஆமாம், சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பேக்ரவுண்ட் வச்சு டுவெல்த்தில் குரூப் எடுத்து படிக்கணும். தென் வந்து அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து இன்ஜினியரிங் டிகிரி, டெக்னிக்கல் டிகிரியாக இருந்தாங்கன்னா கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கு. சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைன் இருக்காங்க சார், பார்த்துட்டு பேசுவோம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. பாலக்காட்ல இருந்து கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேருங்க? என்னோட பேரு சுஜித். அப்புறம் என்டிபிசியோட ரிசல்ட் எப்ப வருது வரும், பிளஸ் அது என்டிபிசியோட சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? சாரோட கோச்சிங் சென்டர்ல ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கா? இருக்கா. மூன்று கேள்விகள் சார். ரிசல்ட் எப்ப வரும், உங்க ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் சார். ரிசல்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிபிடி டூக்கான ரிசல்ட், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு என்டிபிசியில். ஸோ அதில் வந்து யாருக்காவது இப்போது ஒரு ஒரு கொஷின் போட்டிருப்பாங்க, மேபி அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது அதுக்கான இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு அஃபிஷியல் சைட்டில். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து அஃபிஷியல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட் திங்கு. ஸோ இன்னொன்று வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்கள் கோச்சிங் சென்டரில் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறீங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே உண்டு. ஆன்லைன் கிளாஸஸும் உண்டு, கிளாஸ் ரூம் கிளாஸஸும் ரெண்டுமே உண்டு. ஆன்லைன் லைவ் கிளாஸஸும் சொல்லுவாங்க. ஸோ லைவ் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. போயிட்டுருக்கு. ஆமாங்க. உங்கள் நிறுவனம் சார்பாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் நடத்திட்டு தான் போயிட்டு தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. சரிங்க சார், நன்றி சார். அடுத்த காலர் பார்ப்போம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். என் பையனுக்கான கேள்வி கேக்குறேன். என்னம்மா கேள்வி? பையன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் சார். சரிங்கம்மா. இந்த லைன்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றதுன்னா எக்ஸாம் எழுதணுமா, என்ன பண்ணணும் சார்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ எக்ஸாம் எழுதணுமா, என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. கம்பல்சரி எக்ஸாம் எழுத வேண்டியதா இருக்கும். என்ன மாதிரியான இப்போ பதவிகளுக்கு போகலாங்கிறதும் சேர்த்து சொல்லுங்க சார். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்களா, இல்ல ஃபைனல் ரிசல்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க சார். தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் அந்த டிகிரியை. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஜேஇக்கு வந்து அவங்க எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ எக்ஸாக்ட் டிகிரி ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின், ஜூனியர் இன்ஜினியராக அவங்க வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து தேர்வு இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த சிபிடி எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ பி அல்லது பிடெக் முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். சரி, சந்தோஷம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், உங்கள் கேள்வி என்ன? என் பேர் ராஜா சார். குட். உங்கள் கேள்வி சார்? சார், இந்த ரயில்வே தேர்வுகள் வந்து ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷா இல்லை தமிழில் எழுதக்கூடிய தேர்வுகள் எதுவும் இருக்கா சார்? அதாவது டென்த்து பிளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கான பதவிகளுக்கு தேர்வுகள் தமிழ்ல இருக்குமா அல்லது வேற இங்கிலீஷ் அல்லது எந்த லாங்குவேஜ்? ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா, ரயில்வேஸ் ஸ்பெஷல் ரயில்வேஸ் எழுதணும்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் வரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஸ்டேட் லெவல் லாங்குவேஜ்ல அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஆன்லைன்ல தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது அதுல ஆப்ஷன் இருக்கும், ஸோ தமிழ்ல நீங்க எழுத போறீங்களா இந்த எக்ஸாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் டிக் பண்ணணும். அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே, தமிழ்லேயே அவங்க எழுதலாம், அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். அப்போ நம்ம விருப்பப்பட்ட ரீஜனல் லாங்குவேஜ்லையும் எழுதலாம் அல்லது ஆங்கிலத்திலையும், ஆங்கிலத்திலையும் அவங்க எழுதலாம். ஓகே, குட். அந்த ஆப்ஷன் ரயில்வேஸில் மட்டும் உண்டு. உங்கள் கோச்சிங் சென்டர் மூலமாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மெட்டீரியல் அதெல்லாம் தமிழ் இங்கிலீஷ். ஸோ நாங்கள் ஆமாம், நாங்கள் வந்து போத் எல்லாத்துலேயுமே நாங்கள் டீச் பண்ணுவோம். நாங்கள் தமிழ்லையும் டீச் பண்ணுவோம், இங்கிலீஷ்லயும் டீச் பண்ணுவோம், ஹிந்திலயும் டீச் பண்ணுவோம். சோ எங்களுக்கு வந்து மெட்டீரியலும் இதே, ஆமா, எல்லாத்துலயுமே கிடைக்கும், அவேலபிள் உண்டு. ஓ ஓ, சரிங்க சார். இன்னொரு காலர் இருக்காங்க, பாப்போம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார், என் பேர் அப்துல் ரஹ்மான், சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க அப்துல் ரஹ்மான், உங்க கேள்வி என்ன?
சார் நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் சார், 2021 பாஸ் அவுட். நான் இந்த ஜனவரி மாசம் போயிட்டு என்டிபிசி எக்ஸாம் எழுதியிருந்தேன் சார். இப்போ அதுல ஜாயினிங் ப்ரொசீஜர் அல்லது கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் சார்? நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க எக்ஸாம்ல, அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும்? அண்ட் சப்போஸ் அதுல கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு மேல உள்ள போஸ்ட்ல போகணும் இல்ல ஜேஇக்கு எழுதணும் அப்படின்னா உள்ள இருந்தே க்ரோத் இருக்குமா இல்ல அதுக்கு தனியா எக்ஸாம் எழுதணுமா சார்? அதாவது அவங்க ஜேஇஆ ஜாயின் பண்ண பிறகு ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு தனியாக இல்லை எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்குறாப்பில். முதல் கேள்வி எக்ஸாம் எழுதியிருக்கிறாப்பில் ரிசல்ட் குறித்து கேட்குறாங்க. ரிசல்ட் பற்றி கேட்குறாங்க. ஸோ ரிசல்ட் அப்படின்றது நான் அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ரிசல்ட் வந்து அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் வந்து இப்போ www.rrbchennai.gov.in அஃபிஷியல் வெப்சைட் அதுதான், அல்லது rrbcdg.gov.in. ஸோ அந்த வெப்சைட்டில் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ரிவ்யூ தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சிபிடி டூ போன எக்ஸாம்ஸ்க்கான ரிவ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்குது, ஹோல்ட் ஆகலை நடுவில். கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு, ஏன்னா நடுவில் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தனால கொரோனாவோட இஷ்யூஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க எதிர்பார்க்கலாம், ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க எக்ஸாம் எழுதும் போது அதாவது வந்து ஒரு என்டிபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து வந்து ஜேஇக்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுதலாமா அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய போர்டு எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அவங்க எழுதியும் வரலாம். இன்னொன்று வந்து என்ஓசி வாங்கிட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸும் எழுதலாம். இந்த மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇயாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம்ஸும் அவங்க எழுதலாம். இந்த ப்ரமோஷன்ங்கிறது வந்து சர்வீஸை பொறுத்து இருக்கும், அதுவும் இருக்கும் அப்படிங்களா? எப்படி? ஆமாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் அவங்க 3-5 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஓஹோ, சரிங்க சார், சந்தோஷம் சார். இப்போ இந்த டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கான தேர்வு முறைகள், ஒருத்தர் வந்து எல்லா தகுதியும் இருந்து அப்ளை பண்ணிடுறாப்புல சார், தேர்வு முறைகள் எப்படி சார் இருக்கும்? ஸோ தேர்வு முறைகள் பொறுத்துள்ள எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதில் வந்து இங்கே வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம் இருக்குது டெக்னிக்கல் பொறுத்தவரையில், ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்ஆர்பி ஏஎல்பி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமு, டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்டென்ட்டு, சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டீரியலாஜிக்கல் அசிஸ்டண்ட்டு. இந்த மூணு எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்ஆர்பி ஜேஇ இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிஇ பிடெக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, பிரிண்டிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர் ஏரியாஸ் இருக்குது இன்ஜினியரிங். அதெல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே எழுதலாம் ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ இவங்க வந்து இப்போ ஆர்ஆர்பி ஜேஇன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிபிடி 1 எழுதணும். சிபிடி 1 எழுதணும் முடிச்ச பிறகு சிபிடி 2, தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த சிபிடி 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் 1 சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, சயின்ஸு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷன்ஸ் வரும். 100 கொஷன்ஸ் இருக்கும், 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ ஆன்லைன் அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும் சிபிடி 1. ஸோ அது கிளியர் பண்ணிட்டாங்கன்னா தென் சிபிடி 2. ஸோ இந்த சிபிடி 2 வந்து ஃபார் ஜேஇ எக்ஸாம்ஸ், ஜேஇ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 150 கொஷன்ஸு, 120 மினிட்ஸ். ஸோ இந்த 150 கொஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இதுதான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, அப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் அலைட்லேயும் உங்களுக்கு வரும், அதாவது கோர் ஏரியாலையும் இன்ஜினியரிங் கோர் ஏரியாலையும் 100 கொஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து மொத்தம் 150 கொஷன்ஸு, 120 மினிட்ஸ். ஸோ இதுவும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓஹோ, இது வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கு நான் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் தனி. இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 12th மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், இல்லைனா 10th பிளஸ் ஐடிஐ அப்ரூவ்டு பை, அதாவது ரெக்காக்னைஸ்டு பை எஸ்சிவிடி என்சிவிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்காக்னேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க அப்ளை பண்ணலாம். 10th பிளஸ் அப்ரண்டிஸ் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். குட் சார். ஸோ சொல்லுங்க சார், சொல்லுங்க இதெல்லாமே பண்ணலாம். ஸோ பிளஸ் வந்து ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு சிபிடி 1 எழுதணும். சிபிடி 1க்கு வந்து இதே தான். ஸோ வந்து ஜென்ரல் அவேர்னஸ், மேத்ஸு, சயின்ஸு, அப்புறம் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து 75 கொஷின்ஸு, 60 மினிட்ஸ், அதாவது 1 hour 75 கொஷின்ஸ் அவங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சிட்டாங்க, அடுத்தது வந்து சிபிடி 2. சிபிடி 2ல ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ வந்து 100 கொஷின்ஸு பார்ட் ஏல, பார்ட் பியில் வந்து 75 கொஷின்ஸு. இந்த பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து அவங்க வந்து ஒரு 60-70% அவங்க வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்க கிளியர் ஆகிடும் பார்ட்டியே வந்து அவங்களுக்கு. ஸோ அதுவும் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான்.
பார்ட் பி வந்து குவாலிஃபைங் பேப்பர். ஜஸ்ட் வந்து அவங்க வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு 35% அவங்க எடுத்தாங்கன்னா போதும். ஸோ அது வந்து பார்ட் பி வந்து கிளியர் ஆகிடும். குட், அந்த மாதிரி. ஓகே சார், நன்றி சார். ஒரு அரை மணி நேரம் இந்த ரயில்வே பணிகள் குறித்து பயனுள்ள பல தகவல்களை கொடுத்தீங்க சார். நம்ம அடுத்த வாரமும் இந்த டெக்னிக்கல் ஜாப் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துடும் சார். தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம் நேயர்களே. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்திய ரயில்வே பணிகள் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.